வரதட்சணை கொடுமைகளுக்கான தண்டனை 10 ஆண்டுகளாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குழந்தை மற்றும் பெண்கள் தொடர்பான சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி வரதட்சணை கொடுமை வழக்குகளில் வழங்கப்படும் தண்டனை 7 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்தப்படும் எனவும், குற்ற நோக்கத்துடன் செயல்படுபவர்களை தண்டனை காலம் 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பெண்களை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்தால் 7 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்படும் என கூறிய முதலமைச்சர், 18 வயதிற்குட்பட்டோரை பாலியல் தொழிலுக்கு விற்பனை செய்யும் நபர்களுக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்கப்படும் எனவும் எச்சரித்தார். வரதட்சணை தொடர்பான மரணங்களுக்கு தற்போது வழங்கப்படும் குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையை குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தண்டனையாக வழங்குதல். 2 பிரிவு 354 பியில் குற்ற நோக்குடன் செயல்படுத்துவதற்கு தற்போது வழங்கப்படும் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாகவும், அதிகபட்சம் வழங்கப்படும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையை கடுமையாக்கி 10 ஆண்டுகள் வழங்குவதற்காகவும். 3 பிரிவு 354 டியில் தவறான குற்ற நோக்கத்துடன் பெண்களை பின்தொடர்ந்தல், 2 முறையும் தொடர்ந்தும் குற்றமளித்தல், தற்போது வழங்கப்படும் 5 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையை அதிகபட்சமாக 7 ஆண்டுகளாகவும். 4 பிரிவு 372 பாலியல் தொழிலுக்காக 18 வயதுக்குட்பட்ட நபர்களை விற்பனை செய்தல் மற்றும் பிரிவு 373 பாலியல் தொழிலுக்காக 18 வயதுக்குட்பட்ட நபர்களை விலைக்கு வாங்குதல், தற்போது வழங்கப்படும் அதிகபட்சமான 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனைக்கு பதிலாக குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சம் ஆயுள் தண்டனையும் வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும்.